இருட்டு அறையில் முரட்டு குத்து என்கின்ற ஒரு தமிழ் திரைப்படம் சமீபத்திலே திரைக்கு வந்திருக்கின்றது. இந்த திரைப்படமானது முழுக்க முழுக்க பெண்களை தவறாக சித்தரித்து இந்த படம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏற்கனவே அரஹர மகாதேவி என்ற ஒரு திரைப்படத்தில் பெண்களை அவதூறாக சித்தரித்து படம் எடுத்திருக்கின்றார். அந்த நேரத்திலே அவரை நாங்கள் எச்சரித்தோம். இருந்தும் இதே போன்று படத்தை தொடர்ச்சியாக அவர் எடுத்துக்கொண்டு வருவது பெண்ணினத்தை அவமானப்படுத்தும் செயலாகும். பணம் சம்பாதிப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அதை விட்டுவிட்டு மக்களினுடைய அடுத்த புரட்சியாக இருக்கின்ற இந்த கலைத்துறையை அவமானப்படுத்தும் விதமாக இது போன்ற படத்தை எடுப்பது கண்டிக்கத்தக்கது. அந்த படத்திற்கு ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் திரையரங்கில் சென்று பார்த்தால் சிறியவர்கள் அனைவரும் இந்த படத்தை பார்க்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இதனால் கொடுக்கப்படுகின்ற விளம்பரம் இது வந்து ஒரு பேய்ப்படம் போன்று விளம்பரம் கொடுக்கப்படுகிறது. இது பேய்ப்படம் தான் என்று நினைத்து குடும்பம் குடும்பமாக திரையரங்கு சென்று முகம் சுளிக்கும் வகையில் இதனுடைய காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த படத்தில் வடிவமைக்கப்பட்ட கேவலமான உச்சக்கட்ட காட்சிகளை ஒரு சிடியிலே பதிவு செய்து டிசி விமலா மேடத்திடம் கொடுத்திருக்கின்றோம். அவர்களும் அதை பார்த்துவிட்டு தக்க நடவடிக்கை, அதாவது கமிஷனரிடம் பேசிவிட்டு உரிய நடவடிக்கையிலே நாங்கள் ஈடுபடுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களை பெற்றெடுத்ததும் ஒரு பெண்மை என்கின்ற ஒரு தாய் தான். எனவே ஒரு படத்தை எடுக்கின்ற பொழுது பெண்ணினத்தை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு திரைப்படத்தை எடுக்கக்கூடாது. அவ்வாறு எடுத்தால் இந்த திரைப்படத்தை உங்களால் குடும்பத்தோடு சென்று பார்க்க முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த படத்தை பார்க்கின்ற அந்த இளைய தலைமுறையினர் தவறான பாதைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. தமிழர்களுடைய மாண்பே என்னவென்றால், திரைத்துறையில் மிகவும் போற்றக்கூடிய கருத்துக்களை கொண்ட படம் வந்தால் அவர்களை நாங்கள் ஆதரிப்போம், பாராட்டுவோம். அதற்கு அண்மையிலே அறம் என்கின்ற ஒரு திரைப்படம் வந்தது. தமிழக மக்கள் வெகுவாக அந்த படத்தை நாங்கள் பாராட்டினோம். தீய கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அவர்களை தாக்குவதிலும் நாங்கள் தயாராக இருப்போம். இந்த படத்தை இயக்கிய இயக்குனரும் தயாரிப்பாளரும் உடனடியாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவர்களை செருப்பால் அடிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு முறை நாங்கள் இவரை எச்சரித்திருக்கிறோம். அரஹர மகாதேவி படம் வருகின்ற பொழுது எச்சரித்தோம். எனவே தொடர்ச்சியாக பெண்களை அவமானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு படத்தை எடுத்தால் நாங்கள் தொடர்ந்து களமாடுவோம். இது ஒரு பிரச்சனையா என்று பல பேர் எங்களிடம் கேட்கின்றார்கள். இதுவும் ஒரு பிரச்சனை தான். ஏன்னா பெண்களை தெய்வமாக மதிக்கிற நாடு இந்த தமிழ்நாடு என்பதை மறந்துவிட வேண்டாம். தந்தை பெரியார் அவர்களுடைய பாதையிலே பயணிக்கின்ற பிள்ளைகள் நாங்கள். எப்படி சுயமரியாதைக்கும் பெண்ணுரிமைக்கும் அவர் தொடர்ச்சியாக போராடினாரோ அவர் விட்டு சென்ற பாதையிலிருந்து நாங்கள் களமாடி கொண்டிருக்கின்றோம். பெண்களுக்கு ஒரு சிறு அவமரியாதை ஏற்பட்டாலும் நாங்கள் தொடர்ச்சியாக நின்று களமாடுவோம். அது மட்டுமல்லாமல் இந்த படத்தை சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போன்ற நாடுகளிலே உச்சகட்ட ஆபாச காட்சிகள் இருக்கிறது என்பதற்காக இந்த படம் அந்த அரசால் இந்த படம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே கருத்தை மையமாக கொண்டு தமிழக அரசும் உடனடியாக இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது திரைத்துறையில் இருக்கிற பெண்கள் வந்து பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய பொழப்பு அதுதான், அவங்களுடைய தொழில் அதுதான். அதனால வந்து பெண்கள் வந்து இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடாத கருத்து தான். இல்லை, நாங்கள் இழிவுபடுத்தலை. பொழப்பே அப்படின்னு சொல்கிறேன், அவங்களுடைய தொழிலே அதுதான்ற. நான் தொழில் என்னன்னா, அவங்க வந்து அந்த தொழிலுக்காக வந்து அவங்களுடைய உடலையும் வந்து கொடுக்குற அளவுக்கு அவங்க தயாரான மனநிலையில இந்த திரைத்துறையில இருக்கிறாங்க. பெண்களை நாங்கள் இழிவுபடுத்தலைங்க. அதை வந்து அவங்க ஒரு தொழிலா திரைத்துறையில எல்லா பெண்களும் நாங்கள் இழிவுபடுத்தலை. நல்ல நல்ல நடிகர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இவங்க தொடர்ச்சி, இது ரெண்டாவது படம், அந்த பெண்மணிக்கு இது ரெண்டாவது படம் தான். இயக்குனர் வந்து அந்த பெண்கிட்ட கதை சொல்லியிருப்பாங்க. கதை சொல்லும் போது இந்த கதையை ஏற்றி இல்லை நாங்கள் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு பெண்மை. இல்லை நான் நடிக்கிறேன்னா இந்த இடத்துல நீங்கள் பெண்மையை பார்க்கல, அங்கே வந்து பணத்தை பார்க்குறீங்க. பணத்துக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற போது அது வந்து பெண்மையோட நாங்கள் ஒப்பிட மாட்டோம். பெண்களுக்கென்று ஒரு தகுதி இருக்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆளுமை இருக்கிறது, அதை உணர்ந்து தான். இல்லை, நாங்கள் சென்சார் போர்டுக்கும் நாங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி இந்த படத்துக்கு முதல்ல ஆக்சுவலி சென்சார் போர்டே கொடுத்துருக்க கூடாது. அதாவது ஒரு ஆபாச சம்மந்தப்பட்ட காட்சிகளை வந்து பொது தளத்தில் வந்து வெளியிடக்கூடாது. சட்டத்தில் இடம் இருக்குது, கைது பண்ணி 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கிறதுக்கான தகுதிகள்லாம் இருக்குது. நாங்கள் சென்சார் போர்டுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் அவங்க பதில் தரலை. இருந்தாலும் ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு பிறகு இந்த நம்ம ஊடகங்கள் கூட, ஒரு சில ஊடகங்கள் கூட இந்த படத்தை வந்து ஒரு பேய் படம் மாதிரி அந்த ஒரு முன்னோட்ட காட்சிகளை காமிக்கிறாங்க. இதை காமிக்கும் போது பார்க்குற குடும்பத்தை என்ன பண்ணுறாங்க, சரி இது ஒரு பேய் திரைப்படம் தான், நம்ம குடும்பமாக சென்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த படத்தை பார்க்கக்கூடாது. இதை வந்து இது வந்து தியேட்டர் உரிமையாளர்களும் இதை வந்து கரெக்டாக கடைபிடிக்கிறது கிடையாது. அந்த இதையும் வந்து டிசி விமலா மேடம் அவங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் தக்க நடவடிக்கைகளை ஈடுபடுறோன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ
இந்த படம் வந்து சரியாக போகலை, இந்த மாதிரி படங்கள் வந்து சரியாக போகலை. அதுக்காக அந்த இயக்குநர்களோ அவங்களோ வந்து ஒரு சில ப்ரொமோட் அதை இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி உங்கள் தரப்பில் வந்து நீங்களும் வந்து இதை வெளிப்படைய உங்களை வந்து பிரபலப்படுத்துறதுக்குமான இதாக இருக்கா? இது நான் ரெண்டு இது இருக்குது, அவங்க படம் ஓடுறதுக்காக இந்த மாதிரி உங்களை தூண்டி விட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் வெளிப்படையாக வர்றதுக்காக இந்த மாதிரி? இல்லை இல்லை, அந்த 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 அளவுக்கு வந்து கேவலமானவர்கள் அங்கே கிடையாது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆகுது, நாங்கள் படத்தை வந்து நேற்று தான் பார்த்தோம். படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு கோவம் வருது, ஏன்னா எனக்கு தங்கச்சி இருக்கு, அம்மா இருக்காங்க, என் கூட பெண்களோடு தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம், கூட்டு குடும்பமாக வாழ்ந்துருக்கோம். அந்த படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கோவம் வருது, அப்போ அந்த படத்தை வந்து தடுத்து நிறுத்தணும். நம்மளே போன்று நிறைய பேர் ஒரு ஆதங்கத்தோடு இருப்பாங்க, ஆனால் அவங்க வெளியே வர தயங்குறாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் போராடுறோம். கத்தி படம் வந்து லைக்கா ப்ரொடக்ஷனில் வரும்போது நாங்கள் தான் தொடர்ச்சியாக அந்த படத்தை தடை செய்யணும்னு சொல்லிட்டு போராடணும். அதனால் வந்து இது வந்து பிரபலத்துக்காக விளம்பரத்துக்காக யாரும் எதுவுமே பண்ணவே இல்லை. ஒரு உணர்வு சார்ந்து எங்கள் கலாச்சாரம் பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும், பெண்மை போற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த புகார் மனு கொடுக்கப்பட்டது. அது எதுக்கானு கேட்குறேன்னா, தொடர்ந்து இப்போ லைக்கா சொன்னீங்க, லைக்கா வந்து இப்போ வந்து இன்னைக்கு தமிழ் திரையுலகில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் முக்காவாசி படங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அன்னைக்கு வந்து லைக்கா வந்து ஒரு பிரச்சனையை வந்து பார்த்து இது பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால தான் அவர் கேட்குறாரு ரெண்டு பக்கமும் இருக்குதான். இல்லை இல்லை, அதாவது விளம்பரத்துக்காக இதை பண்ணப்படுறது இல்லை. ஏன்னா அந்த இயக்குனருக்கு வந்து இது ரெண்டாவது படம், முதல் படத்தில் நாங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு வார்னிங் பண்ணோம், இந்த மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப தவறு, உங்களுக்கும் மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இந்த மாதிரி பெண்களை வந்து தவறாக சித்தரித்து இதன் மூலயமா வந்து பணம் சம்பாதிக்கணும்னா பல்வேறு வழிகள் இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இது போன்ற பெண்களை வந்து நீங்கள் அவதூறாக சித்தரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர்கிட்ட நாங்கள் சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இனிமேல் இது போன்ற நாங்கள் படங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இது போன்ற படம் எடுக்கும்போது அவங்க வந்து நம்ம பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு தர மாட்டேன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறது, களத்தில் இறங்கி போராடுறத தவிர வேறு வழியில். ஏற்கனவே பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, நீட்டில் வந்து ரெண்டு உயிரிழப்பு ஏற்பட்ட நேரத்தில் கூட இந்த விஷயத்தை நாங்கள் ஏன் முன்னெடுக்கிறோன்னா, இது வந்து அன்றாட வாழ்க்கையில் நடப்பிருக்கின்ற ஒரு பிரச்சனை. அம்மாவோடும் தங்கையோடும் அக்காக்களோடும் பயணிக்கிறவங்க நாங்கள், இதை பார்க்கும்போது உணர்வு ரீதியாக நாங்கள் வந்து பாதிப்பு உள்ளாயிருக்கோம். இது வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போயிடக்கூடாது. சின்ன சிறுவர்கள் வந்து அவருடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு நல்ல நோக்கத்தோடு முன்னெடுக்கின்ற ஒரு முயற்சி தான். இது விளம்பரத்துக்காகலாம் பண்ணவே இல்லை.